எம்பி தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே இருக்கிற நிலையில தேசிய கட்சிகளும் மாநில கட்சிகளும் தேர்தலை சந்திக்க தயாராகிட்டு இருக்குது. அதே நேரம் ஒவ்வொரு கட்சியோட பிரபலங்களும் தங்களுக்கு சாதகமான தொகுதிகளை குறிவச்சு வேலை செய்ய தொடங்கிட்டாங்க. இதுல மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசனோட களப்பணியும் அதிகரிக்க துவங்கிடுச்சு. எப்படியும் இந்த முறை திமுக கூட்டணியோட இணைஞ்சே மையம் தேர்தலை சந்திக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. திமுக ஆதரவோட களமிறங்கினா வெற்றி எளிதானது அப்படின்னு கமல் நினைக்கிறதா தெரியுது. இதுக்காக காங்கிரசும் பெருத்த துணையா இருந்துட்டு இருக்குது. ஆனா இந்த கணக்கும் இப்போ டமார்னு உடைஞ்சிடும் போல தெரியுது. பெங்களூர்ல நடந்த எதிர்கட்சிகள் கூட்டத்துக்கு கமலுக்கு அழைப்பு தரப்படலையா, இதனால அதிருப்தி அடைஞ்சிருக்காராம் கமல். அது மட்டும் இல்லாம கோவை, மதுரை, தென்சென்னை ஆகிய மூன்று லோக்சபா தொகுதிகளில் எந்த கூட்டணி தருதோ அதனுடைய கூட்டணி அமைக்கும் அப்படின்னு முடிவுக்கு வந்திருக்காராம். ஒருவேளை அதிமுக பாஜக கூட்டணியில கேட்கும் தொகுதிகள் கொடுத்தா அங்கே சென்றாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்னு சொல்றாங்க. அதே சமயம் சில தொகுதிகள் அடையாளம் கண்டு அதில் கமல்ஹாசனை களமிறக்க திட்டமிட்டிருக்காங்க மாநில நிர்வாகிகள். இதுக்காக 12 எம்பி தொகுதிகளில் மக்கள் நீதி மய்யம் கட்சியினர் அடையாளம் கண்டு வச்சிருக்காங்களா. குறிப்பா தென் சென்னை, கோவை ஆகிய மூன்று தொகுதிகள் முதலிடத்துல இருக்குது. அதனாலதான் இந்த இடங்களை எந்த கூட்டணி தரப்போகுதோ அங்கே கூட்டணி அப்படின்ற முடிவுல மக்கள் நீதி மய்யம் இருக்கிறதா தெரியுது. இந்த மூன்று தொகுதிகளை தவிர மத்திய சென்னை, வட சென்னை, பொள்ளாச்சி, ஸ்ரீபெரும்புதூர், திருப்பூர், பொள்ளாச்சி உள்ளிட்ட தொகுதிகளும் இந்த 12 தொகுதிகளுக்குள்ள வருது. இந்த 12ல ஏதாவது ஒண்ணுல கமல களமிறக்க போறாங்களா, ஆனா மக்களோடு மையம் அப்படின்ற பெயர்ல தொகுதி வாரியா மக்களை சந்திச்சிட்டு இருக்காரு கமல். அந்த வகையில மக்கள் நீதி மய்யம் உறுப்பினர்கள் கோவை தொகுதியில கவனம் செலுத்தி பொதுமக்களோட குறைகளை கேட்டுட்டு இருக்காங்க. இதையடுத்து தென் சென்னைக்கும் மதுரை தொகுதிகள்லயும் செல்வார்கள்னு தெரியுது. இந்த தொகுதிகளை முடிச்சிட்டு மற்ற தொகுதிகள்லயும் இந்த பணிகள் மேற்கொள்ளப்பட இருக்குது. மக்களோட இந்த சந்திப்பை முடிச்சிட்டு தான் கமலுக்கான தொகுதி எது அப்படிங்கறது முடிவாகும்னு சொல்றாங்க. சமீபத்துல தென் சென்னை லோக்சபா தொகுதியில உறுப்பினர்கள் சேர்த்தல், பூத் கமிட்டி அமைத்தல் போன்ற பணிகள் முழுவீச்சுல நடக்கிறதா தகவல் கசிஞ்சது. காரணம், கடந்த லோக்சபா தேர்தலில் மையம் சார்பில் முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி ரங்கராஜன் 1.20 லட்சம் ஓட்டுகளை பெற்றிருந்தாரு. அதே போல சட்டசபை தேர்தலையும் கணிசமான ஓட்டுகளை பெற்றிருக்கு. இதனால தென்சென்னை தொகுதியை குறிவச்சு கமலோட தேர்தல் வேலை நடக்கிறதா கூறப்பட்டது. வேளச்சேரி, தியாகராய நகர், மயிலாப்பூர் பகுதிகளில் பிராமணர்கள் அதிக அளவுல வசிக்கிறாங்க. இது தவிர முதலியார், மீனவர்கள், தலித்துகள்னு பலதரப்பட்ட மக்களையும் உள்ளடக்கியது தென்சென்னை தொகுதி. அதே போல அரசு ஊழியர்கள், ஐடி ஊழியர்கள்னு படிச்சவங்க எண்ணிக்கையும் இந்த தொகுதியில தான் அதிகமும் இருக்குது. அதனால வாக்குகள் ஒரே இடத்துல குவியும்னு எதிர்பார்க்க முடியாது. மேலும் அதிமுக, திமுக, பாஜக, காங்கிரஸ் கட்சிகளுக்கு சமமான வாக்கு வங்கி இந்த தொகுதியில இருக்குது. அந்த வகையில கமல் இங்க போட்டியிட நேர்ந்தா யாருடைய வாக்குகளை கமல் பிரிக்க போறார் அப்படிங்கறதும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பா இருக்கும். அதே போல இந்த முறையும் கோவை தொகுதியிலே கமல் போட்டியிட போவதா கூறப்படுது. அதுக்கேத்த மாதிரி கோவை தொகுதி மக்களை கவரும் வகையில சமீபத்துல பணி நீக்கம் செய்யப்பட்ட தனியார் பஸ் பெண் டிரைவர் அழைச்சு அவங்களுக்கு சொந்தமா புதிய கார் வாங்கி கொடுத்திருக்காரு கமல். இது தவிர கோவை தொகுதியை குறிவச்சு கமல்ஹாசன் களப்பணிகளை மேற்கொண்டு வரதால இங்க போட்டியிடுவது உறுதின்னு சொல்றாங்க. தென் சென்னையா இருந்தாலும் சரி, கோவையா இருந்தாலும் சரி, மதுரையா இருந்தாலும் சரி, இல்ல எந்த தொகுதியில கமல் இறங்கினாலும் அவரை எதிர்த்து போட்டியிட போவது யார் அப்படிங்கறதே மிகுந்த எதிர்பார்ப்பா எழுந்திருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம். இது போன்ற செய்திகளை விரிவா தெரிஞ்சுக்க அரசியல் கருடன் யூடியூப் சேனலை தொடர்ந்து பாருங்க.